பக்தியால் யான் உன்னை பலகாலும் பட்டியே மாதிரு புகழ் பாடி முத்தனாமாரன பெருவாழ்வில் முத்தனாமாறு என்னை பெருவாழ்வில் முத்தியே தேர்வதற்கு அருள்வாயே உத்தமதானம் சத்குணனேயா உத்தமதான சத்குணனேயாம் ஒப்பிலாமணி கிரிவாதாம் வித்தகாம் ஞான சக்தினி பாதா வித்தகாம் ஞானம் சக்தினி பாதா வெற்றி வேலாயுத பெருவாளே சிதம்பரம் கேபிட்டல் தரிசனம் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். முன்தினத்தில் திருமாலும் பன்றியாய் சென்றுணரா திருவடியை ஒரு நாமம் அறிய ஒரு வந்தனராய் ஆண்டு கொண்டாக ஒரு நாமம் ஓருருவம் ஒன்றும் இல்லார்க்கு ஆயிரம் திருநாமம் சொல்லி தெள்ளணம் கொண்டாமோ. ஆம், இந்த தெள்ளேணத்திலே கூறப்பட்டது போல் ஆயிரம் திருநாமம் கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம், ஆறில்லா ஊருக்கு அழகு வாழ், வெஞ்சங்கம் ஊதாத ஊரு அடவிகாடு என்றெல்லாம் ஔவையார் மொழிந்த அந்த வசனங்கள் ஞாபகத்திற்கு வருகின்றன. இது கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம், இறைவன் இல்லாத இடத்திலே உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு நிலை வேண்டும். அதாவது சிறு வயதிலே ஆரம்ப கல்வியிலே கல்வி கற்பதற்கு வித்தியாலயமும் உங்களுக்கு அனுபவ வழியிலே உங்கள் ஆன்மாவை வழிகாட்டி ஈடேற்றுவதற்குரிய ஆலயங்கள் இருக்க வேண்டும் என்பதுதான் அந்த ஔவை பொற்பிராட்டியின் ஆர்வம் கூறிய ஆசை வசனங்கள். இந்த வசனங்கள் ஏற்க வேண்டியவை. திருக்கோயில் இல்லாத திருவிலூர் இருக்கக்கூடாது, கோயில் இருக்க வேண்டும், கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம். இந்த ஆலயங்கள் எமக்கு அனுபவத்திலே கல்வியை கற்றுத்தந்து ஞான கல்வியை எமது அனுபவ வாயிலாக ஞானத்தை பெறுவதற்குரிய அந்த யோகநிலை எட்டக்கூடிய வரையிலே உயர்த்த வல்லன. ஆனால் இந்த ஆன்ம வழிபாட்டிலே இருந்த எம்மை ஆகம வழிபாட்டுக்குள் கொண்டு வந்து இந்த ஆகம வழிபாட்டிலே எம்மையெல்லாம் சில இடங்களிலே திணற வைப்பது ஆச்சாரிய பெருமக்கள். அவர்களும் பக்குவ நிலை வேண்டும். அந்த கொடியேற்ற விழாவிலே ஆச்சாரியா நின்ற நிலை இறைவனுடைய அந்த நிலை, அந்தணன் என்போன் அறவோர் உயிர்க்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகலான், எந்த உயிருக்கும் செந்தன்மையாக அவன் நடந்து கொள்ள வேண்டும். அங்கே பூஜை பணக்காரம் செய்கின்ற வேளையிலே அமைதி பேண வேண்டும். எமக்கு எப்படி விதிகள் விதித்து பிலிபீடத்துக்கு குறுக்கே செல்லாதீர்கள், பூஜை நடக்கின்ற வேளையிலே பிணக்காரங்கள் நடக்கின்ற வேளையிலே குறுக்கே செல்லாதீர்கள் என்று சொன்னது போல் தாங்கள் நடந்து காட்ட வேண்டும். இது முக்கிய குறிப்பாகும். இன்னும் சொல்லப்போனால் வசந்த மண்டபத்திலே அடியங்கள் எல்லோரும் திளைத்து இருக்கின்ற வேளையிலே சாமரை வீச்சு சோட உபசாரம் நடக்கின்றது. இந்த சோட உபசாரத்திலே சாமரை எடுத்து வீச வேண்டிய வகை என்ன? ஒரு யானையுடைய காது எப்படி அசைந்து ஆடுகின்றதோ அதுபோல் அந்த சாமரையானது அப்படியே வீசி இறைவனுக்கு அந்த ஜெவ்வாது புனைந்த அந்த காற்றை இறைவன் மேனிக்கு தெளிக்க வேண்டும். அதுதான் சாமரை. சாமரை வீசுகின்ற வேளையிலே சாமரைக்கு மேலே புஷ்பங்களை வைத்து புஷ்பத்தினாலே இறைவனுக்கு அடி என்று ஒரு அடி ஒன்று போட்டு இறைவனை வணங்கும் நிலை எம்மையெல்லாம் அதிர வைக்கின்றது. சோட உபசாரம் அடக்கமானது. கண்ணாடி அதற்குரிய வழி,
இந்த தாமரை வீசுகின்ற வேளையிலே அநேகமான ஆலயங்களிலே இந்த தவறுதல்கள் நடப்பதை அடியேனும் கண்டு கழித்திருக்கின்றேன். இனிமேல் தன்னும் வருகின்ற இந்த குற்றங்களை பெரியோராகிய பெரியோர் இதை தவிர்த்து நல்லுணர்வோடு நல்லெண்ணத்தோடு இறைவன் தங்கள் உள்ளத்திலே இருப்பதாக நினைத்து இறைவனுடைய எண்ணத்துடன் இறைவனை தொழுகின்றான் என்கின்ற எண்ணத்துடன் அங்கே அந்த உபசாரத்தை உபசரிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்றேன். இந்த ஆன்மாவானது ஆயிரம் திருநாமம் சொல்லி தெள்ளேனம் கொட்டாமோ எத்தனை ஆலயங்கள் கட்டுக்கடங்காத ஆலயங்கள். ஏன் அந்த நாளிலே பாருங்கோ ஒவ்வொருவருக்கும் பெயர் வைக்க போ சொன்னால் பெரியோர்கள் வைப்பது இறைவன் பெயர். இப்பொழுது வைக்கிற பெயர்களெல்லாம் எங்களை புரியாத நிலையிலே ஆள வைத்த அன்னை தந்தையின் குற்றம் அல்ல, அடியங்கள் அறியாமை செய்த குற்றம். அன்னை தந்தை சொல்லித்தரவில்லை என்றால் நாங்கள் ஆராய்ந்திருக்க வேண்டும். நாங்கள் வைத்த பெயரோ லக்கி பொக்கி, இது என்னையா? இறைவனுடைய பெயர் திருநாமத்தை வீட்டிலே உச்சரித்து வந்தால் இறைவனுடைய அருள் அங்கே கூடி நிற்கின்றது. இறை அருள் கூடி நிற்கின்ற வேளையிலே அவன் சைவ பெருமகன் என்கின்ற அந்த திணிவு அவன் நெஞ்சத்திலே உள்ளங்கூற அவனது உள்ளத்தை உருட்டுகின்றது, வழிபட வைக்கின்றது. ஆக்னி அங்கே ஆக்கிரமிக்கின்றது. ஆக்கிரமிப்பினாலே அவனுடைய வழிபாடு இறை வழிபாட்டை நெருங்குகின்றது. இப்பொழுது இந்த நாமங்களை சூட்டுகின்ற வேளையிலே குழந்தைகளுக்கு நாமம் திருநாம நாமகரணம் செய்கின்ற வேளையிலே இனிமேல் தன்னும் வருகின்ற ஒவ்வொரு இந்து மக்களும் தங்கள் பிள்ளைகளுக்கு இறைவனுடைய பெயர்களை சூட்டலாம். ஏனெனில் இறைவனுடைய ஒளிக்கதிர்தான் இந்த உயிர். இந்த உயிருக்கு வேறு நிலை கிடையாது. மீண்டும் அவனிடம் செல்லும் வரையில் மீண்டும் இறந்து பிறந்து பிறந்து இறந்து கொண்டே இருக்க வேண்டும். அங்கே மகாபாரதத்திலே இரக்கம் தருவாயிலே குற்றுயிராக கண்ணன் சாய்ந்திருக்கின்றான். கண்ணபிரான் செல்கின்றான். ஏன் அந்த கண்ணன் செய்த கொடையினாலே வள்ளல் பெருந்தன்மையினாலே அவனுடைய உயிர் குற்றுயிராக பிரியவாம் முடியாத நிலையிலே அங்கே இருக்கின்ற. ஏன் தர்மம் தலைகாத்து விட்டது. எனவே அவன் தான் செய்த தர்மத்தை அளவுக்கு கடந்த தர்மத்தை இன்னொருவருக்கு தானம் செய்தால் அவன் அந்த இடத்தை நிரப்பிக் கொள்ளலாம். அதாவது தர்மத்தின் பயனை குறைத்து தன்னுடைய இடத்தை பிடித்து கொள்ளலாம். கர்ணன் செல்கின்றான் அவனுடைய குற்ற நிலையினை கண்டு பிச்சையாக அவனது இரத்தத்தை பிச்சையாக, அதாவது அவனது உயிர் இரத்தம் வந்தால் என்ன உயிர் போகும், பிச்சையாக ஏற்று அங்கே அவனுக்கு மோட்சத்தை கொடுக்கின்ற கண்ணபிரான். இந்த நிலை மகாபாரதத்திலும் காணலாம். மகாபாரதம் விநாயகப் பெருமானாலே எழுதப்பெற்றது. இறைவன் அந்த கொடியேற்றத்திலே காணப்படுகின்ற இந்த தம்பத்திலே கீழே பிரம்ம பாகம், இந்த பிரம்ம பாகத்தை அடுத்து விஷ்ணு பாகம், இடையிலே பெட்டி வேந்து ருத்ர பாகம், சிலைப்பலகைகள், அதற்கு மேல் சிவவழியாக காட்டப்படுகின்றது. இன்னமும் அந்த சிவவழியை பற்றிய விளக்கத்தை மீண்டும் மறு தரிசனத்திலே சந்திப்போமாகும்.